இருக்கிற மூணு குழந்தைங்களுக்கு எங்களால சாப்பாடு போட முடியல. நானா தான் இந்த குழந்தை வேணாம் கருவை கலத்துறீங்கன்னு சொன்ன ஒரு அம்மா, அது பாவம்னு வேற வழியே இல்லாம ஒரு குழந்தைய பெத்தாங்க. எஸ் அது நம்ம ரொனால்டோ தாங்க. வீட்டுல சாப்பாடுக்கே வழி இல்லைங்கிறப்பவும் ஸ்கூலுக்கு வந்த பையனை பார்த்து என்ன நீ படிக்க வந்தியா இல்ல ஃபுட்பாலாட வந்தியா டீச்சர் திட்டும் போது கோபத்துல கிட்ட இருந்த சேர தூக்கி மூஞ்சி மேல எறிஞ்சான். எஸ் அந்த அளவுக்கு ஃபுட்பால் மேல வெறி. படிப்பே வேணாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு ஃபுட்பாலுக்குள்ள போனப்போ ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிய வருது. கையில இருந்ததையெல்லாம் வித்து தன்னோட பையனை குணப்படுத்தினாங்க அவங்க அம்மா அப்பா. பண்ணிருக்கிறது ஹார்ட் ஆபரேஷன் தெரிஞ்சு கூட திரும்பவும் ஃபுட்பால் ஆட போறேன்னு சொன்ன பையன் கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துறான். யாரா இந்த பையன் உயிரை கொடுத்தாடுறான்னு உலகமே இவனை திரும்ப பாக்குது. அவ்வளவுதாங்க, அடுத்த 5 வருஷத்துல உலகத்தோட நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயர் ஆனாரு ரொனால்டோ. நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியுங்கிறத முக்கியம் காட்டியிருக்காரு ரொனால்டோ.